வணக்கம். கீதிரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன். வேலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டிற்காக எழுதப்பட்ட விளம்பரங்களை தொல் திருமாவளவன், முதல்வர் மு.க. ஸ்டாலின் பெயர்கள் மீது சமூக விரோதிகள் தார் ஊட்டி அளித்துள்ளனர். சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விடுதலை சிறுத்தைகள் ஒன்று கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் குவிக்கப்பட்டனர். இனி விரிவான செய்திகள். வேலூர் மாவட்டம் வேலூர் கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அணைக்கட்டு தொகுதி, கன்னியம்பாடி ஒன்றியம், காட்டுப்பாடி தொகுதி, பள்ளிகொண்டா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் டிசம்பர் 23 திருச்சியில் நடைபெறும் வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டிற்கான பொதுமக்கள் எளிதில் தெரிந்து கொள்வதற்காக கிராமப்புற பகுதிகள், தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் வேறு பகுதிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட இடங்களில் சுவர் விளம்பரங்கள் செய்யப்பட்டு வருகிறது. இதில் ஒரு பகுதியாக நேற்று அணைக்கட்டு தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீபுரத்திலிருந்து பெண்ணாத்தூர் செல்லும் காட்டுப்புதூர் பகுதியில் எழுதப்பட்டிருந்த சுவர் விளம்பரத்தில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பெயர்கள் மீது தார் ஊற்றி மர்ம நபர்கள் அழித்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோட்டி என்கிற கோவேந்தன், அப்பகுதியைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தை கட்சியின் பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் ஒன்று திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக வேலூர் தாலுகா காவல் நிலைய போலீசார் குவிக்கப்பட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு துத்திப்பட்டு கிராமத்தில் எழுதப்பட்டிருந்த சுவர் விளம்பரம் மீது தார் ஊட்டி அளித்ததை கண்டித்து புகார் அளித்தும் காவல்துறை இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் புகார் தெரிவித்தனர். தற்பொழுது சுவர் விளம்பரம் எழுதும் இடங்களில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜி3 செய்திகளுக்காக வேலூர் மாவட்ட செய்தியாளர் ஜான்சன். உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி3 ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.